வணக்கம் நேர்களே இது உங்கள் வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நம்மளோட நிகழ்ச்சியில மேஷம் வரை இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிக்கான பலன்களை ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நமக்காக இருக்காங்க அந்த வகையில இந்த வாரத்துக்கான ராசி பலன் அதாவது இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்களுக்கான ராசி பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் ஓம் தத்புருஷாஜபத்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் எச்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நம்ம நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பாத்தீங்கன்னா வார வாரம் வந்து ஒவ்வொரு ராசிக்கான பலன்களும் வந்து ரொம்ப அருமையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து உங்களுடைய ஜாதகத்தை பர்சனலா சார் கிட்ட காட்டி அதுல உள்ள யோகங்கள் என்னென்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க ஸோ சாரை சந்திக்கிறதுக்கான வழிமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கு அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சாரை நீங்க நேரடியாகவும் சந்திக்கலாம் இல்ல தொலைபேசியிலே வந்து உங்களுக்கான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உள்ளூர்ல இருக்கிறவங்களும் சரி வெளியூர்ல இருக்கிறவங்களும் சரி இதுதான் சேம் ப்ரொசீஜர் ஸோ என்னென்ன நம்பர்ஸ் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர் அப்படிங்கறத நான் ஒரு முறை சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார்கிட்ட நீங்கள் பேசலாம் ஸோ கிட்ட பேசலாம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாரம் எப்படி இருக்க பொழுது அதுலேயும் இந்த வாரத்தில் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துக்கான முதல் நாள் வரை வந்துக்கிட்டு இருக்கு இல்லைங்களா ஸோ இந்த மாதத்துடைய ஆரம்பம் எப்படி இருக்க போது அப்படிங்கிற நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆவலாக இருப்பாங்க ஸோ இந்த வாரம் என்னென்ன சிறப்புகள் இருக்குது என்ன சிறப்பான வாரமாக இந்த வாரம் அமைய போது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு அதாவது திங்கட்கிழமை வந்து மார்ச் முதல் தேதி ஆரம்பிக்குது அது நல்லது பொதுவாகவே ஆங்கில மாதத்தில் மூன்றாவது மாதமாக வரக்கூடிய மார்ச் மாதம் எல்லோருக்குமே ஏதாவது ஒரு வகையில் ஒரு சின்ன மன அமைதி கிடைக்கிறது நிம்மதி கிடைக்கிறது அல்லது சின்ன சின்ன சந்தோஷங்கள் கிடைக்கிறது நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு சில காரியங்களை வந்து நிறைவேற்றி காட்டுறது இந்த மாதிரி நல்ல காரியங்கள் கொஞ்சம் அதிகமாகவே நடக்கும் இந்த மார்ச் மாதத்தில் ஆங்கில மாதத்தில் ஆனால் இந்த மார்ச் மாதம் முதல் தேதி அன்றைக்கி கரிநாளாக இருக்கிறதுனால கண்டிப்பாக பைரவர் சன்னதிக்கு போயிட்டு வர்றது நல்லது அதாவது ஆங்கில மாதம் திங்கட்கிழமை வந்து ஒன்றாம் தேதி வந்து மார்ச் மாதம் அதாவது நாளில் வந்து உதயமாகிறதுனால கண்டிப்பாக பைரவர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது எந்த நாளாக இருந்தாலும் சரி அல்லது திங்கட்கிழமை நாளைக்கு போயிட்டு வர்றது நல்லது முடிஞ்சால் இன்னைக்கு போயிட்டு வந்தால் நல்லது பொதுவாக பைரவர் கோயிலுக்கு போனால் நல்லது அப்படிங்கிறத விட கண்டிப்பாக கவர்மெண்ட் உத்தியோகத்தில் அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவங்க பைரவர் கோயிலுக்கு போயிட்டு வரணுங்கிற விஷயத்தை வந்து கண்ணும் கருத்துமாக செயல்பாட்டில் வச்சுக்கிறது நல்லது இந்த மார்ச் மாதத்துக்கு மட்டும்தான் அது அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா சங்கடகர சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி பற்றி முன்னாடியே நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் அதாவது விநாயகருடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்ருக்கும் அது காலை நே நேரமாக இருந்தாலும் மதியமாக இருந்தாலும் மாலை நேரமாக இருந்தாலும் விநாயகர் பிரமருடைய வழிபாடு வச்சுக்கலாம் வழிபாடு வச்சுக்க நேரம் இல்லாமல் இருந்தால் கூட நீங்கள் வாகனத்தில் போகும்போது தெருவில் முச்சந்தியில் இருக்கக்கூடிய பிள்ளையாரை பார்த்து மூணு கொட்டு போட்டு மூணு உக்கீகரணம் மாதிரி நீங்கள் வந்து ஒரு பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது அதே மாதிரி புதன்கிழமை வந்து முகூர்த்தம் இருக்குது மூணாம் தேதி மூன்றாவது மாதம் மூணாம் தேதி பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லக்கூடிய அந்த புதன் கிழமைனால சுப சுப முகூர்த்தம் இருக்கிறது நல்லது அதே மாதிரி வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா சஷ்டி இது தேய்பிர சஷ்டியாக இருக்கிறதுனால பேர் சம்மந்தப்பட்ட வகைக்காரம் நிறைய விரதம் வந்திருப்போம் பேர் அப்படிங்கிற விட பிறந்த குழந்தைகள் மூலமாக பிள்ளைகள் மூலமாக தொல்லை இருந்தது அப்படின்னா இந்த தேய்பிர சஷ்டி திதியில் வந்து விரதம் இருந்து வேண்டுதல் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பிள்ளைகள் வந்து அடுத்தவங்களுடைய ஆலோசனை இல்லாமலேயே மெல்ல மெல்ல நல்ல பண்புக்கு மாறக்கூடிய சூழல் உருவாகும் அதே மாதிரி வெள்ளை கிளம் வந்து சுபமுகூர்த்தம் இருக்கு இந்த வெள்ளிக்கிழமை சுபமுகூர்த்தம் இந்த வருஷத்தில் வந்து இந்த மார்ச் மாதம் வரது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருந்துட்டு இருக்கு அதாவது ஐந்தாம் தேதியாக திருமணம் பண்ணும் பொழுது நாம வந்து ஓரளவு ஒரு தகுதியான அமைப்பில் இருந்தால் கூட திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பாக சொந்த தொழில் கொடுக்கக்கூடிய அமைப்பில் அந்த வல்லமையோடு இந்த மார்ச் மாதம் அதாவது முகூர்த்த வெள்ளிக்கிழமை அமைஞ்சிருக்குது பயப்பட வேண்டியதில்லை இந்த வாரமே ரொம்ப சிறப்பான வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க இந்த வாரத்தில் வர மார்ச் மாதத்தினுடைய துவக்கம் காத்துக்கிட்டு இருக்கு முதல் நாள் கரி நாளா இருக்கிறதுனால பைரவர் கோவிலுக்கும் போயிட்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க சார் இந்த வாரத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் அதாவது பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்க அப்படிங்கிறது இப்ப நாங்க உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் முதலாவது மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு போது சார் மேச ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி செவ்வாய் பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால வரவு பண வரவு அதிகரிக்கும் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு ஒற்றுமையும் கண்ணியமும் அந்யோன்யமும் அதிகரிக்கும் பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும் திருமணம் ஆகாத அதாவது திருமண வயசை கடந்தும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயமாக திருமண பேச்சு அதாவது திருமணம் நிச்சயமாகக்கூடிய திருமண பேச்சு உறுதியாகக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும் பஞ்சமஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால ஒட்டுமொத்த குடும்பம் வந்து ஓரளவுக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் ஒற்றுமையாகவும் ஒருவருக்கொருவர் புரிதலோடு நடக்கக்கூடிய பாக்கியத்தோடு இருந்துகிட்டு இருக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் தாம்பூல தட்டு அல்லது தளவாலை சாப்பாடு இந்த ஏதோ ஒன்று தானம் செய்யறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் மேஷ ராசிக்கு ரொம்ப சிறப்பான வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பண வரவு வரணும் தன வரவு வரணும் அப்படிங்கிறது தான் நீண்ட நாள் ஆசையா கனவா இருக்கு அந்த அந்த மாதிரியான உகந்த வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் ரிஷபராசி ராசிக்கு எப்படி இருக்கும் சார் ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே பூமி காரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால இந்த பூமி சம்பந்தப்பட்ட வகையில் ஏதாவது பிரச்சனைகள் வந்து இந்த பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வெள்ளங்கள்லாம் வந்து தானாக விலகும் பிரச்சனைகள் வந்து தானாக விலகிறோம் சகோதர வகையில் ஒற்றுமை இருந்துகிட்டு இருக்கும் வாடகை வீட்டில் இருந்தால் கூட சொந்த வீடு வாங்கணுங்கிற உங்களுடைய கனவு வந்து பலிதமாகக்கூடிய அளவுக்கு இந்த வாரத்தில் அதுக்கான அச்சாரம் அதற்கான ஆதாயம் ஆரம்பமாகும் பாகியஸ்தானத்தில் வந்து புதன் பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவு கிடைக்கிறது புதிய தொழில் ஆரம்பிக்கிறது அல்லது இருக்கிற தொழில் வந்து புதிய யுத்திகள் புதிய சூழ்ச்சிகளை வந்து கையாளுறது சூழ்ச்சி தானே வியாபாரம் சூழ்ச்சியாக இருந்தால் தொழில் பண்ண முடியும் அந்த சூழ்ச்சி ஒரு மாற்றமே இந்த வாரத்தில் அதிகமாக அற்புதம் உடுத்தர உடைகளில் கவனம் செலுத்துவது நல்லது கண்டிப்பா சார் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறத நான் பார்த்துருக்கேன் ஸோ அந்த வகையில் பூர்வீக சொத்தெல்லாம் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி வாடகை வீட்டில் இருக்கிறவங்க கூட சொந்த வீட்டுக்கு மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததா மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் சார் மிதனராசியை பொறுத்தளவுக்கு பகவான் சந்திரபகவான் தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகரிச்சிருக்கும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு பல்வேறு வித்தைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய எவ்வளவு பெரிய திறமசாலியாக இருந்தாலும் அதைவிட நீங்கள் திறமசாலியாக முன்னணியாக வரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்க முடியும் கல்வி சம்மந்தப்பட்ட வகையில் கல்வியாளர்களுக்கு நல்ல கௌரவம் கிடைக்கும் அதாவது அரசாங்கத்துறையில் ஆசிரியர் பணியில் உள்ளவர்களுக்கு அதே அரசாங்க வகையில் வந்து கௌரவம் கிடைக்கக்கூடியது பாராட்டு கிடைக்கக்கூடியது உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நல்ல

கடகராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய சப்தமஸ்தானத்தில் புதன் பகவான் குரு பகவான் சனி பகவான் சேர்ந்திருக்கிறது அற்புதமான சிறப்பு குரு பகவான் நீச்சம் பெற்று சனி பகவான் ஆட்சி பெற்று நீச்ச பங்க ராஜயோகத்தோடு இருக்கிறது வித்தை கதிபதி புதன் பகவானோடு சேர்ந்துருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய புக்தி கூர்மையோடு செயல்பட்டு அதிகபட்ச லாபங்களை அதாவது உடல் உழைப்பு அப்படிங்கிறத விட உட்கார்ந்த இடத்துலேயே சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்டு அதற்கான திட்டங்களும் அதற்கான சிந்தனைகளும் அதற்கான செயல்பாடுகளும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துகிட்ருக்கும் உங்கள் மூலமாக உங்களுடைய குல வம்சத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய கௌரவம் கிடைக்கக்கூடிய குலதெய்வத்து கோயிலுக்கு ஏதாவது நீங்கள் தானதர்மம் தர்மம் செய்யக்கூடிய வெறுமனே சாப்பாடு போட்டோம் அன்னதானம் போட்டோம் அப்படின்னு இல்லாமல் மிகப்பெரிய மண்டபம் கட்டுறது கட்டிட சம்மந்தப்பட்ட வகையில் வந்து நீங்கள் பொறுப்பெடுத்துக்கிறது கோயில் தர்மகர்த்தா போன்ற தலைமை பதிவு கிடைக்கிறது இந்த மாதிரி தார்மீக பொறுப்புகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கடகராசிக்கு உண்டான சிறப்பாக இருந்துட்டு இருக்குது இருந்தாலும் சொல் புத்தியை விட சுய புத்தியை பயன்படுத்தி முன்னேறுவதற்குண்டான வாய்ப்புகளை வந்து நீங்கள் ஏற்படுத்திக்கிறது இந்த வாரம் அதிகபட்ச மேன்மைகளை சந்திக்க முடியும் இந்த நிறைய பேருக்கு வந்து உட்காந்த இடத்துல நல்லா சம்பாதிக்கணும் நம்மளுடைய ஐடியாஸை வச்சு நமக்கு வந்து நிறைய பண வரவு வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு உகந்த வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார் அடுத்ததான் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் சார் சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சத்தம் இல்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும் அரசியலாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி அதில் வந்து ஓரளவு முன்னணிக்கு எடுத்து செல்லக்கூடிய முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே வந்துட்டு இருக்கும் அதே ஏழாம் இடத்துல வந்து கலஸ்தர ஸ்தானத்தில் கலஸ்தர ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவங்களுக்கும் திருமண வயசை கடந்தவங்களுக்கும் உறுதியாக திருமண பேச்சு உறுதியாகும் அதற்கப்பறம் கடந்த காலங்களில் திருமணம் செய்து கூட அதில் வந்து இஷ்டமில்லாமல் திருமண வாய்ப்பு அதாவது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள தோல்வி அடைந்தவங்க மறுமணத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு திருமணம் அமையக்கூடிய அது மறுமணமாகவே இருந்தால் கூட நல்ல திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் அதிகமாக வந்துட்டு இருக்கும் உலகத்துல ஆறுதலே இல்லைன்னு கவலைப்படுற உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக நல் ஆறுதல் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாகவே வந்துட்டு இருக்கும் பொதுவாகவே இந்த ஜென்ம ராசியில சந்திரபவன் இருக்கிறதுனால தேவையில்லாத மன குழப்பம் அப்பப்போ வரக்கூடிய சூழல் இருக்கிறதுனால பொதுவாக நீங்க வந்து பாதாள வடிவம்மன் அந்த சாமியை வந்து வழிபாடு பண்பாடு வச்சுக்கிறது இந்த வாரத்துக்கு சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த காலகட்டத்தில் திருமணம் அப்படிங்கிறது பயங்கரமான பிரச்சனையாக இருக்குது ஸோ அந்த வகையில் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருமணம்க்கு உண்டான நல்ல விஷயங்கள்லாம் இந்த வாரம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்து கண்ணி ராசிக்கு எப்படி இருக்கு சார் கன்னி கன்னிராசியை பொறுத்தளவுக்கு சிறப்புகளும் பொறுப்புகளும் மிகுதியாக கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்குது பஞ்சமஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால பொதுவாகவே சாஸ்திர ரீதியாக அஞ்சாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னா அது கிரகமாகவே இருந்தால் கூட அஞ்சாம் இடத்துல இருந்தது அப்படின்னா விஞ்சும் பலனை கொடுக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுடைய ராசி அதிபதியே அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த பலன் எதிர்பார்த்த லாபம் எதிர்பார்த்த சுபகாரியம் அப்படிங்கிறத விட எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய லாபங்களையும் சுபகாரியங்களையும் மிகப்பெரிய சிறப்புகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்டு சாதாரண தொழிலாளியாக உள்ளவங்க கடைநிலையில் உள்ளவங்க கூட முதல் நிலைக்கு வரக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்ருக்கும் ஆறாம் இடம் சத்ருஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறது எதிர்ப்புகள் வந்து தவிடுபடி கூடிய அல்லது அந்த எதிரிகளுக்கு மேலே நீங்கள் வாழ்ந்து காட்டக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அதிகமாக இருக்கும் முன்னேற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய இந்த வாரத்தில் மும்மாரி முத்தாலம்மன் சன்னதிக்கு தேங்காய் உடைச்சு வழிபாடு வச்சுக்கிறது மிகப்பெரிய சிறப்பாக இருக்கும் வாழ்க்கையில வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இந்த வாரத்தில் என்ன வழிபாடு வச்சுக்கணும் அப்படிங்கறதும் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் வார ராசி பலன்கள் வந்து ரொம்ப பொதுவாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் இதை பார்த்துட்டு சார்கிட்ட இன்னும் டெப்தா உங்களுடைய ஜாதகத்துல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆவலா காத்துட்டு இருப்பீங்க சந்திக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா

இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார் நீங்க நேரடியா சந்திக்கலாம் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு மட்டும்தான் இந்த இரண்டு நம்பருமே சோ தொடர்ந்து துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க சார் துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய தந்திரமான செயல்பாடுகளுக்கு மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகளை சந்திக்க முடியும் மிகப்பெரிய லாபங்களை சந்திக்க முடியும் உடல் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நோய் தொந்தரவுகள் தானாக விலகக்கூடிய ஒரு க்ஷேமங்களை சந்திக்க முடியும் அதே சமயத்தில் வந்து உங்களுடைய ராசி அதிபதி வீடு இருக்குது இல்லையா அதாவது ரிஷபராசியில் வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாளாக நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகுது அப்படிங்கிறத விட இந்த வம்பு வழக்கு நீதிமன்ற சம்பந்தப்பட்ட வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான சந்தோஷமான தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாகவே வந்துட்டு இருக்கும் சுகஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால புதிய தொழில் ஆரம்பிக்கிறது அந்த தொழில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனையோ தொழில் இருக்குது ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழிலிருந்து அழகு சாதனம் விற்கிற வரைக்கும் அதே மாதிரி பருப்பு விற்பனையிலிருந்து காலுக்கு போடுற செருப்பு வரைக்கும் விற்பனையாக ஒரு தொழிலாக ஆரம்பிக்க முடியும் ஆனால் நெகத்தில் அழுக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பு இந்த வாரம் துளாராசிக்கு சிறப்பாக அமையப்போகுது அதுக்காக கண்ணும் கருத்துமாக இருக்கிறது நல்லது இவ்வளவு நல்லது இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால வாய்ப்பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வகையான கவனமாக செயல்படுவது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் மந்திரம் போட்ட மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஏதாவது நன்மை நடக்குமா அப்படிங்கிறது தான் நிறைய பேர் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி மந்திரம் போட்ட மாதிரி நன்மைகள்லாம் இந்த வாரம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நிறைய பிரச்சனைகள்ல விடுபடக்கூடிய ஒரு வாரமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்து வந்து விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கு சார் விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு மங்களகாரகன் பூமிகாரகன் செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால அதே செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு வந்து ராசி அதிபதியாக இருக்கிறதுனால நல்ல மாற்றங்களை சந்திக்க முடியும் இந்த வாரத்தில் இந்த காரியத்தை செய்யலாம் அப்படிங்கிறது அதாவது இந்த நாளில் இந்த காரியத்தை செய்யலாம் இந்த வாரத்தில் இந்த காரியத்தை செய்யலாம் இந்த மாதத்தில் இந்த காரியத்தை முடிக்கலாம் இந்த வருஷத்தில் இந்த காரியத்தை முடிக்கலாம்னு நினைப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு வருஷத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள் ஒரே மாதத்தில் உங்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துகிட்டு இருக்கும் ஒரு மாதத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள் ஒரே வாரத்தில் வந்து செய்ய செய்யக்கூடிய பாக்கியங்கள் இந்த வாரம் அதிகமாக வந்துகிட்டு இருக்கும் ஒரு வாரம் செய்ய வேண்டிய வேலையை வந்து ஒரு நாள்லேயே செஞ்சு முடித்து அதற்கான பலனை வந்து அணிவிக்கக்கூடிய நல்ல பலனை அணிவிக்கக்கூடிய வாக்கியம் இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் அதே சமயத்தில் தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால அதாவது குதர்க்கமாக பேசினவங்க உங்களை வந்து ஏளனமாக நினச்சவங்க ஏளனமாக பார்த்தவங்க முன்னாடி ஏருக்கு மாறாக எதிர்மறையாக நல்ல ஏற்றங்களை சந்திச்ச நீங்க அவங்களை எல்லாம் வந்து ஆச்சரியமாக பார்க்க வைக்கக்கூடிய காலமாக இந்த ஒரு வார காலம் இருந்துகிட்டு இருக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் மாற்றங்கள் மிகுந்த இந்த வாரத்தில் முன்வைச்ச வைச்ச கால பின் வைக்க கூடாதுங்கிற கிராம பழமொழியை மனசில் வச்சு செயல்படுவது நல்லதாக இருக்கும் டெஃபினெட்லி சார் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு முயற்சி பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு முன்வைச்ச வச்ச கால வைப்பாங்க ஆனால் அதுக்கப்புறமா ஏதோ ஒரு தயக்கம் பயம் வந்ததுக்கு அப்புறமா இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விலகிடுவாங்க பட் முயற்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளை ஏலனமாக பார்க்குறவங்க முன்னாடி வந்து ஒரு வெற்றிகரமான வாழக்கூடிய வாழ்க்கையா இந்த வாரம் அமையும் அப்படிங்கிற ஒரு எனர்ஜியான ஒரு விஷயமும் சொல்லியிருக்கீங்க அடுத்து தனுசு ராசிக்கு எப்படி இருக்கு தனுச ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் வந்து அதுவும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் வந்து நீச்ச பங்க ராஜயோகத்தோடு இருக்கிறது நல்லது நீங்களே நினச்சி பார்க்க முடியாத ஒரு சில நல்ல காரியங்களை இந்த வாரத்தில் நடத்தி காட்ட முடியும் உங்கள் வீட்டில் நடக்க வேண்டிய சுபகாரியங்கள் தள்ளி போயிட்டாலும் திரும்பவும் சொல்கிறேன் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய குடும்பத்தில் நடக்க வேண்டிய சுபகாரியங்கள் தடப்பட்டால் கூட மற்ற சுபகாரியங்களுக்கு தலைமை ஏற்கக்கூடிய கௌரவமான வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் மற்றவங்களுடைய வாழ்த்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக வந்துட்டு இருக்கும் பெத்தவங்களுடைய வாழ்த்து அப்படிங்கிறது எல்லோருக்குமே கிடைக்கும் ஆனால் மற்றவங்களுடைய வாழ்த்து அப்படிங்கிறது மனசார நல்லவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் ஒரு விஷயத்தை இந்த வாரம் புரியக்கூடிய அமைப்பாக இருந்துட்டு நீண்ட தூரத்தில் அல்லது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து விவசாய பூமி வாங்கக்கூடிய ஆசை இருந்துட்டு இருக்கும் ஒரு சில பேருக்கு பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் ஏதாவது ஒரு நிலம் வாங்கணும் அல்லது ஏதாவது ஒரு சொத்து வாங்கணுங்கிற ஆசையை வந்து நிறைவேற்றக்கூடிய பக்குவம் அதற்கான ஒரு வடிவம் இந்த வாரத்தில் ஆரம்பமாகும் அஷ்டம ஸ்தானாதிபதி சந்திர பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது வந்து உங்களுக்கு வந்து பிடிக்காதவங்களாக இருந்தாலும் சரி அவங்க மூலமாகவே உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஓரளவு அனுகூலம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிறைந்த இந்த வாரத்தில் ஆன்மீக புத்தகங்கள் தானம் செய்கிறது நல்லதாக இருக்கும் ஏதோ ஒரு பொது ஃபங்க்ஷன் கோவில் பொது கல்யாணத்துக்கு போகும்பொழுது பார்த்தீங்கன்னா அங்கே நமக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி வாரமாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி பூர்வீகத்தில் சொத்து வாங்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு வாரமாகவும் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்து மகர ராசிக்கு எப்படி because it மகர ராசியை பொறுத்தளவுக்கு கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டுருக்குது அதே மாதிரி பொதுத்துறையில் உள்ளவங்க புது வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய அல்லது புது பிரபலயத்தை சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த வாரம் வந்துட்டுருக்குது மத போதகரா உள்ளவங்க அரசியலில் உள்ளவங்க சமூக சேவையில் உள்ளவங்க இந்த ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்ட அந்த பொதுநல சேவையில் உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வாரத்தில் நிதியும் கிடைக்கும் நிம்மதியும் கிடைக்கும் அடுத்தவங்களை வந்து ஆறுதல் படுத்தி அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக வந்துட்டு தன வந்து சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் அனுகூலங்கள் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடியது சகாயமான ஒரு சூழ்நிலைகள் அதிகரிக்கக்கூடியது சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் என்ன சந்திர பகவான் இருக்கிறதுனால சின்ன சின்ன குழப்பங்களை நீங்களே நினைச்சுக்குவீங்க அல்லது வந்து சின்ன சின்ன எதிர்காலத்தை பற்றி தேவையில்லாத ஒரு பய உணர்வு நீங்களே ஏற்படுத்திக்குவீங்க அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பெருசாக எடுத்து பயப்படாமல் இருக்கிறது நல்லதாக இருந்துட்டு இருக்கும் எது எப்படி இருந்தாலும் மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல அப்படிங்கிற பழமொழியை மனசில் மனசுல நல்லது கண்டிப்பா சார் சோசியல் சர்வீஸ் பண்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்து சரியான நிதி உதவி கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் நல்ல நிதியும் கிடைக்கும் நிம்மதியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப சிறப்பான வாரமாவே இருக்கும் எல்லா விஷயத்திலயும் வந்து நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததா கும்பராசிக்கு எப்படி இருக்கு சார் கும்பராசியை பொறுத்தளவுக்கு மாணவர் முதல் மீனவர் வரை மரியாதையோடு லாபங்களை சந்திக்கக்கூடிய அனைவருக்குமே நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக வந்துட்டுருக்குது குறிப்பாக மளிகை கடை வச்சிருக்கிறவங்க அழகு சாதன பொருள் விற்பனை செய்கிறவங்க ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவங்க இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய லாபங்கள் அல்லது தொழில் ரீதியான வகையில் ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக வந்துட்டு இருக்கும் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கியல் வசூலாகும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் ஓரளவு குறையும் அதிகபட்சமான ஆடை அணிகள் வாங்கக்கூடிய அல்லது அடமான பொருட்களை மீட்டெடுக்கக்கூடியது அதிகமாக இருக்கும் அல்லது ஒரு சில பேருக்கு இதற்கான வாய்ப்புகளை வந்து திட்டம் போட்டு செயல்படுத்தும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் பகலில் பார்த்து பேசியில் அதுவும் பேசாதே அப்படிங்கிற பழமொழியை கனவு வச்சுக்கிறது அப்படிங்கிறத விட நினைவில் கொள்வது நல்லது கண்டிப்பாக சார் மீனவர் முதல் மாணவர் வரை எல்லாருக்குமே வந்து ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நிறைய பேரோட கேள்வி என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா என்னோட பணம் எல்லாம் வெளியே போய் மாட்டிக்கிச்சுங்க அது வருமா அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பெரிய குழப்பமாக இருக்கும் வருமா அப்படிங்கிற பயமே பெருசா இருக்கும் அவங்களுக்கு ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து நீங்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ அடுத்ததாக மீன ராசிக்கு எப்படி இருக்கும் சார் மீனராசியை பொறுத்தளவுக்கு கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அல்லது மேன்மை கிடைக்கக்கூடிய வாரமாக இருந்துகிட்டு இருக்கும் குறிப்பாக மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும் விளையாட்டு துறையில் உள்ளவர்கள் கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்களையும் தோல்விகளையும் விலக்கி வெகுமானங்களையும் வெற்றி வாய்ப்புகளையும் சந்திக்க முடியும் தான் பிழைச்சா போது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் மற்றவங்களையும் பிழைக்க வைக்கணும் வாழ வைக்கணுங்கிற எண்ணமும் அதற்கான வழிவகையான ஒரு வருமானங்களும் இந்த வாரம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும் தர்மகாரியங்களுக்கு செலவு செய்கிறது அப்படிங்கிறத விட தன்னுடைய ஆயுள் முழுவதும் ஏதாவது ஒரு வகையில் தானம் தர்மம் எண்ணமும் அதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் அதிகமாக பொதுவாக இருக்கிற காரியம் இருக்கிற தொழில் இருக்கிற உத்தியோகம் விட புதிய மாற்று சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு முயற்சிகள் அதிகமாக ஏற்கனவே கடமைக்காக உத்தியோகம் போயிட்டு இருந்தால் கூட உங்களுடைய தகுதிக்கு மிகுந்த நல்ல வேலைவாய்ப்பு இந்த வாரத்தில் நாடி வரும் சின்ன சின்ன தொழில் செய்கிறவங்க அப்பளம் ஊறுகாய் ஊதுபத்தி சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய கற்பனையில் எதிர்பார்த்த காசு பணம் இந்த வாரம் நிறையவே கிடைக்கும் அல்லது தொழில் ரீதியான வகையில் உறுதியான சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்துல எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த நேரத்திலும் கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது நல்லதா இருந்துட்டு கண்டிப்பா சார் நீங்க சொன்னது வந்து ஒரு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கடமைக்காக தான் வேலைக்கு போறாங்க அவங்க ஆசைப்பட்ட வேலை கிடைக்கல இல்ல அவங்க படிச்ச படிப்புக்கான வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையில இருப்பாங்க சோ அவங்களுக்குலாம் அவங்க இஷ்டப்பட்ட வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி சிறு தொழில இருக்கிறவங்க நம்மளோட வாழ்க்கை எப்போ முன்னேறும் நம்ம எப்படி பெரிய தொழிலா டெவலப் பண்றது அப்படிங்கிற மாதிரியான கனவுகள் இருக்கும் அவங்களுக்கும் வந்து ரொம்ப உகந்த வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார் பன்னெண்டு ராசிக்கான பலன்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக சொல்லிட்டீங்க அது கேட்கும் பொழுது நம்மளுக்கே வந்து ஒரு புத்துணர்வு வருது இந்த வாரத்தை வந்து தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது அப்படின்னு சொல்லணும் ஸோ அந்த வகையில் இன்னொரு ஒரு பொதுவான கேள்வி ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் சார் பொதுவாகவே நிறைய பேர் வந்து வேண்டுதல்லாம் வச்சுப்பாங்க இந்த விஷயம் நிறைவேறிச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்து இந்த வேண்டுதலை நிறைவேற்றிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம வேண்டிக்கிட்ட ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா எவ்வளோ நாளுக்குள்ள அதுக்கான வேண்டுதலை நம்ம செஞ்சுடணும் சார் பொதுவாக வேண்டுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த விஷயம் வேண்டுமோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வேண்டுதல் வச்சுக்கிறீங்க ஆசைப்படுறீங்க அதுக்கான பக்தியை வெளிப்படுத்துறீங்க அதற்கான வந்து ஒரு பிரார்த்தனையை வந்து அதிகமாக எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது உண்மை அந்த வேண்டுதல் வந்து ஒரு சில வேண்டுதல் நிறைவேறுதா அப்படிங்கிறத விட ஒரு சில வேண்டுதல் ஒரு மாதத்தில் நிறைவேறும் சில வேண்டுதல் ஒரு வருஷம் ஆகும் சில வேண்டுதல் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தாமதமாகலாம் ஆனால் வேண்டிய எந்த ஒரு விஷயமும் ஆன்மீக சாஸ்திரப்படி உங்களுக்கு வந்து கிடைக்காமல் போகாது அதனால் அந்த வேண்டுதல் வந்து அது கிடைக்கிற காலத்தில் உங்களுடைய வேண்டுதல் அல்லது உங்களுடைய பிரார்த்தனைகள் எப்போ நிறைவேறுதோ அந்த மாதத்திலேயே அதிகபட்சம் இருபத்தி ஏழு நாட்களுக்குள்ளாக அந்த வேண்டுதலை பூர்த்தி செய்வது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து வேண்டுதல் வச்சுக்கிறோம் வேண்டுதல் வந்து அது கிடைச்சதுக்கப்புறம் என்ன வேண்டுறோமோ அந்த பொருள் கிடைச்சதுக்கப்புறம் அதை மேலே இருக்கக்கூடிய பக்தியோ ஆசையோ இயல்பாக குறைஞ்சிருது அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அப்படி இல்லாமல் எந்த ஒரு பொருளை எந்த ஒரு வேண்டுதலை நீங்கள் வச்சுக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் நிறைவேறின உடனேயே அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவது தான் உங்களுடைய கடமையாக இருந்துகிட்ருக்கும் கடமை மட்டும் இல்லைங்க நீங்கள் வேண்டுதலை எவ்வளவு சீக்கிரம் எவ்வளவு விரைவாக நிறைவேற்றுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த வேண்டுதல் இல்லாமலேயே உங்களுக்கு வேண்டியது கிடைக்குங்கிற விஷயத்தை ஆன்மீக சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அதுக்கு ஆசைப்பட்டுக்காக நீங்கள் வந்து வேண்டுதல் நிறைவேற்ற வேண்டியதில்லை உங்களுக்கு என்ன வேண்டுதல் வச்சீங்களோ என்ன வேண்டும்னு கேட்டீங்களோ அது உங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறம் அந்த வேண்டுதலை உடனடியாக நிறைவேற்றுவது நல்லதாக இருந்துகிட்ருக்கோம் உடனடியாக முடியல அப்படின்னா ஒரு வாரம் அல்லது வந்து ஒரு மாதம்ங்கிறது இருபத்தேழு நாட்களுக்குள்ளாக நிறைவேற்றுவது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கோம் அப்படி நிறைவேற்றும் பொழுது தான் அடுத்து உங்களுக்கு வேண்டுதல் அப்படிங்கிற ஒரு இதே இல்லாமல் பிரார்த்தனையோடு பிரார்த்தனைங்கிறது வேறு வேண்டுதலுங்கிறது வேறு அப்போ அடுத்து வரக்கூடிய காலங்களில் இப்போ இருக்கிற வேண்டுதல் வந்து நீங்கள் மிக சீக்கிரமே மிக விரைவிலேயே நிறைவேற்றிட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய காலங்கள் நீங்கள் வேண்டுதல் அப்படிங்கிற அந்த வேண்டுதல் இல்லாமலேயே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் வந்து தானாக கிடைக்கக்கூடிய விஷயத்தை அற்புதத்தை ஆன்மீகம் கொடுத்துறது உண்மையான விஷயம் என்னை பொறுத்தளவுக்கு ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு படிக்கும் பொழுது அவருக்கு வந்து கணக்கில் வந்து இந்த சீக்வல்ட்டு சீக்குவொல்டி ஈவு தீவுன்னு சொல்லுவாங்க இல்லையா இதுவெல்லாம் அவருக்கு எதுவுமே புரியல அவருக்கு வந்து இந்த பெருக்கல் கழித்தல் கூட்டல் மட்டும்தான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாவது படிக்கும்போது கணித பேப்பர் வந்து கணக்கு சம்மந்தப்பட்ட தேர்வு எழுதவே இல்லை ஏன்னா அவருக்கு எதுவுமே தெரியாது என்ன எழுதுறதுன்னு தெரியாமல் வச்சுட்டு போயிட்டார் ஆனால் அவர் வந்து சாமி கும்பிட்டுக்கிறார் எப்படியாவது இந்த பத்தாவது வந்து நான் வந்து பாஸ் ஆகணும் வேலைக்கு போகிறோமே இல்லையோ என் வாழ்க்கையில் வந்து கௌரவமான பிரச்சனை அதனால் வந்து கண்டிப்பாக பாஸ் ஆகிருன்னு சொல்லிவிட்டு குறிப்பிட்ட முருகப்பெருமானை வேண்டிக்கிறார் அந்த பத்தாவது பாஸ் ஆச்சு அப்படின்னா வந்து முடி அவருக்கு அப்ப தெரிஞ்சது மொட்டையடிக்கிறது மட்டும்தான் அப்போ மொட்டையடிக்கிறத வந்து வேண்டிக்கிறாரு அதாவது ஒரு பேப்பரில் கொஞ்சம் எழுதி முப்பத்தஞ்சு மார்க் வேணும் அப்படின்னா நீ முப்பது மார்க் எழுதிட்டு அந்த அஞ்சு மார்க் சாமி கும்பிடலாம் நீ முழுவதுமே எழுதாமல் மொட்டை எடுக்கிறது சாமி கும்பிடும்போது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது ஆனால் அதுவும் நடந்தது அந்த மாணவரும் மொட்டை போட்டார் கணக்கு தேர்வு எழுதாமலேயே மொட்டை போட்டு பாஸ் பண்ண அந்த மாணவர் இப்போ உங்கள் முன்னாடி பேசக்கூடிய நான் தான் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு மிக மிக பணிவாகவும் துணிவாகவும் ஆன்மீகமாகவும் உங்களுக்கு ஆறுதலாகவும் சொல்ல கடமைப்பட்டிருக்காரு சார் இது நான் நினைச்சிட்டு இருந்தால் நீங்கள் தான் அப்படின்னு சோ ரியல் எக்ஸாம்பிளே நீங்க வந்து உட்கார்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அந்த பரிசு ரிசல்ட் வந்து பேப்பர்ல பார்க்கணும் அந்த மாலை முரசு மாலை நேர பத்திரிக்கையில் தான் பார்க்கணும் அந்த மாலை நேர பத்திரிக்கையில் பார்த்து அடுத்த அஞ்சாவது நிமிஷமே நான் வீட்டுக்கு கூட சொல்லாமல் மொட்டை போட்டேன் அப்படிங்கிறதான் இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா இந்த வேண்டுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அது கிடச்சது அப்படிங்க அப்புறம் நிறைவேணதுக்கப்புறம் தாமதிக்காமல் உடனேயே மொட்டை போடணும் அதாவது மொட்டை போட்டதுக்கப்புறம் இருக்கிற துணியை மாற்றி புது துணி போடணுங்கிற விதி இருந்துகிட்டு இருந்தது ஆன்மீக ரீதியாக எனக்கு புது துணி எடுக்கக்கூட நேரம் இல்லாத சூழலை இருக்கிற துணியை வந்து கசைக்கு போட்டு கந்தையானாலும் கசைக்கி கெட்டு அப்படிங்கிற பேரில் இருக்கிற துணியை தண்ணியில் அலாசி நான் கலசி கசக்கி மொட்டை எடுத்ததுக்கப்புறம் போட்டுக்கிட்டு சந்தனம் போட்டு வந்தேன் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்கு அதற்காக இது எதுக்காக சொல்றோம்னா வேண்டுதல் அப்படிங்கிறது உடனேயே நீங்க நிறைவேற்றுங்க அப்படிங்கறக்காக தான் அதுக்காக எல்லோருமே தேர்வு எழுதாம பாஸ் பண்ணலான்னு சொல்லி மொட்டையடிகளும் நினைக்க வேண்டாங்க அதற்குண்டான முயற்சிகள் வந்துட்டு இருக்கணும் அதற்குண்டான ஓரளவு உங்களுக்கு உண்டான பக்தியும் வந்துட்டு இருக்கணும் உங்க ஜாதக ரீதியாகவும் அதற்கான சந்தர்ப்பங்கள் சாதகமாக இருக்கணும் நிச்சயமா சார் நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப உண்மை சார் நிறைய பேர் வந்து வேண்டிப்பாங்க வேண்டிதுக்கு அப்புறமா நடக்குமா நடக்காதான்னு ஒரு சந்தேகத்திலே இருப்பாங்க அந்த சந்தேகமே வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ஆகி அவங்களுக்கு அந்த விஷயம் நடக்காமலே போயிடும் ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஒரு வேண்டுதலை வச்சு அதில் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் அதுக்கான வேண்டுதல் நிறைவேற்றதும் அந்த கால பீரியட் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஒரு லைவ் எக்ஸாம்பிளே நீங்க எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க ஸோ இன்றைக்கு நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் நெஞ்சுக்கிணிய நேயர்களே ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராவ் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பாத்தீங்கன்னா ஆன்மீக ரீதியா நிறைய விஷயங்கள் நமக்காக சொன்னாங்க அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் பாத்தீங்கன்னா பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருந்தது நமக்கு ஒரு தனி கான்ஃபிடென்ட்டே கொடுத்தது இந்த வாரத்தை எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட கொடுத்தது அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார நீங்க எல்லாருமே நேரடியா சந்திக்கணும் ஏன்னா ஒருத்தருடைய ஜாதகத்தை நேரடியா முழுமையா பார்க்கும் பொழுதுதான் அதுல இருக்கக்கூடிய இன்னும் நுணுக்கமான விஷயங்கள் நிறைய யோகங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் சோ நீங்க வந்து சாரை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவள இருப்பீங்க எப்படி சந்திக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவிஸ் இரண்டு நம்பர் வந்து இருக்கு அந்த இரண்டு நம்பர் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயிண்ட்மென்ட் வாங்கிட்டு நேரடியா சந்திக்கலாம் அந்த அப்பாயிண்ட்மென்ட் நம்பர் என்ன அப்படிங்கறது நானும் ஒருமுறை சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஸிரோ போர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார் நீங்கள் நேரடியாக சந்திக்கலாம் உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தான் மீண்டும் இதே மாதிரி அடுத்த வாரம் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்